உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யம் மீனமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க எங்கள் கிட்டே கிடைக்கும். நாட்டு காய்கறி கீரை விதைகள் அனைத்து விதமான க்ரோ பேக் ரெக்டாங்குலர் க்ரோ பேக் எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 50 மில்லி இது போய் இன்னும் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். கீரை சூப்பராக முளைச்சிச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருக்குல்ல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். என்னுடைய தங்கச்சி குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ. அதேமாதிரி இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே விவசாயத்துக்கு ஆதாரம் மண், மண் மண் தான் விவசாயத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த நவீன உலகத்தில் வந்து இந்த கோகோ பீட்டு புகுத்தி கோகோ பீட் இருந்தால் தான் மாடித்தோட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. நான் அதிகமாக கோகோ பீட் யூஸ் பண்ணது கிடையாது. சரி, அந்த கோகோ பீட்டை நம்ம வந்து வீட்லேயே தயாரிப்போமே, வீட்லேயே கோகோ பீட்டை தயாரித்து அந்த கோகோ பீட்டை மக்க வச்சு அதுலேயே கீரை வளர்த்து காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, மண் இல்லாத விவசாயம், இப்போ மாடர்ன் டெக்னாலஜிலேயே அதான் பண்ணுறாங்க இல்லையா, மண் இல்லாத விவசாயம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணே கலக்காமல் கோகோ பீட்டு வெறும் எருவை வச்சு அந்த கோகோ பீட்டை எப்படி மக்க வச்சு அதில் எப்படி கீரை வளர்த்து அறுவடை செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்க போகிறேங்க. வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கோகோ பீட்டு நம்ம கடையில் வாங்க முடியலனா கூட வீட்டில் யாருன்னா தென்னை மரம் யாருன்னா வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயே கோகோ பீட்டு நம்ம தயாரிக்கலாங்க. அதே மாதிரி இப்போ வர கோகோ பீட்டெல்லாம் வந்து உப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ வர கோகோ பீட்டெலாம் நல்ல பிளாக்காக அதில் ஏதாவது கெமிக்கல்லாம் கொஞ்சம் கலந்து அதை நல்ல ஒரு இறுக்கமான கட்டியாக கொடுக்கறதுனால அதில் நிறைய உப்பு இருக்குது. நீங்கள் யாருன்னா சப்போஸ் வெளியே கோகோ பீட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோகோ பீட்டை நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ உப்பு இருக்குங்க. புழிஞ்சி எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது கூட மண் கலவெல்லாம் கலக்கிறதுனா அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படியே இனிமேல் போடாதீங்க. வீட்லேயே எப்படி கோகோ பீட்டை தயாரிக்கிறது, அதை எப்படி மக்க வைக்கிறது, அதை எப்படி கீரை வளர்க்குறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 தென்னை மரம் இருக்குங்க. இந்த தென்னை மரத்தை ஓடு எல்லாத்தையும் நான் வந்து மூடாக்கா போடுவேன். எல்லாமே இது வரைக்கும் நான் மூடாக்கா தான் பயன்படுத்தியிருக்கேன். சரி, இதுலேயே கோகோ பீட்டை நம்ம தயாரிப்போமே. கோகோ பீட்டை தயாரித்து அதுக்கப்புறமா அதில் கீரை வளர்த்து ஒரு வீடியோ போடுவோம். வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் வீடியோ போடுவோம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில். ஏன்னா எனக்கு கோகோ பீட்டுன்னு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். என்னுடைய மாடி தோட்டத்தில் ஃபுல்லாகவே மண் தான், மண், மாட்டு எரு, இந்த ஜீவாமிர்தம் இயற்கை இருப்பொருட்களை வச்சு நான் பயன்படுத்துறது தான். தேங்காயெல்லாம் உரிச்சிட்ட பிறகு அந்த மட்டைகளை வந்து நான் என்ன பண்ணேன், நல்ல வெயிலில் காய விட்டுட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு வெயிலில் காயுதோ அப்போ தான் நம்மளுக்கு கோகோ பீட்டு கிடைக்கும். ஒரு 2-3 நாள் வெயிலில் காய்ஞ்சிட்ட பிறகு இதை பாருங்கள், நான் உரிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அந்த தேங்காய் நாரை அப்படி எப்படி உரித்து எடுத்துட்டாலே போதும், அதுலேருந்தே அவ்வளோ கோகோ பீட்டு கொட்டுங்க. ஆனால் முக்கியமாக அது வந்து நல்ல வெயிலில் காய்ஞ்சதாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக நல்ல காஞ்சி போன தேங்காய் வந்தால் நம்ம அப்படியே கூட உரிச்சிடலாம். நான் உரித்த தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சைத்தன்மை இருந்தது, அதனால் நான் அவங்களை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நிமிட்டும் போது அந்த ஒரு சின்ன பிட்டிலிருந்து எவ்வளோ கோகோ பீட்டு வருது பாருங்களேன். நல்லா நிமிட்டணும், நல்லா நிமிட்டி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மொத்த கோகோ பீட்டு விழுந்துடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ கோகோ பீட்டு இருக்கு பாருங்கள். வாங்க இதே மாதிரியே அந்த மொத்த தேங்காய் நான் உரித்தேன் இல்லையா, ஒரு 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 செடி வளர்க்கணும்னா கொஞ்சம் கோகோ பீட் நிறைய வேணும். அதேமாதிரி எல்லா கோகோ பீட்டையும் நம்ம அந்த தேங்காய் நார்லேருந்து உரி உருவி எடுத்துடலாங்க. எந்த வேலை செஞ்சாலும் என் பையன் பக்கத்துலேயே தான் இருப்பான். அவனுக்கும் ஒரு 2 மட்டை எடுத்து கொடுத்தேன், அவனும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். இங்கே பாருங்கள், அவன் வந்து ஏதோ நம்மளால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, உரிச்சு எடுத்துகிட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோகோ பீட் வந்திருக்கு பாருங்கள். இது தாங்க பியூர் கோகோ பீட்டு. இதை தான் நம்மளுக்கு பிளாக்காக வெளியே விற்கிறாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க. அது வந்து நல்லா பிளாக்காக கட்டியாக ஆகணும் இல்லையா, அவ்வளோ ப்ரெஷர் போட்டு அதை அழுத்தி அதை ஒரு கெமிக்கல்லாம் கலந்து ஏதோ உப்புலாம் கலந்து ஏதோ பண்ணுறாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோகோ பீட்டை மக்க வைக்கிறதுக்கு இப்போ நான் எரு எடுக்க போகிறேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, வீட்டு ஓரமாக மாட்டு பச்சை சாணத்தை கொட்டி அதை எருவாக்கி அந்த சாணத்துலேருந்து நம்ம மண்புழு எடுக்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நல்ல சுத்தமான எரு இது, இங்கே பாருங்கள் நல்லா மக்கி போயிருக்கு. இதில் இன்னமும் மண்புழு இருக்குங்க. ஓகே, இது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ கோகோ பீட் சேகரிச்சேன்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் இப்போ இவ்வளோ கோகோ பீட்டை நம்ம சேகரிச்சிருக்கோம். என்ன பண்ணலாம்,
கீழே இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா மாட்டு எரு, அந்த எரு இதில் கலந்துக்கலாம். எரு நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து கோகோ பிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஏதாவது ஒரு உரம் நீங்கள் வெர்மி கம்போஷன் தான் கலந்துங்க இல்லை வெஜிடபிள் கம்போஷன் தான் கலந்துங்க. இப்போ இதில் நான் வந்து கோகோ பிட்டு மாட்டு தொழு உரம் கலந்துருக்கேன். அது கூடவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ட்ரைகோடர்மா விரிடி ஒரு ஸ்பூனு, அப்புறமா இது வந்து பொட்டாஷ் பாக்டீரியா, பொட்டாஷ் மெபிலேஷன், பொட்டாஷ் பாக்டீரியா அது கொஞ்சம், இது வந்து பாஸ்போ பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா, இது பாஸ்பரஸ், பாஸ்போ பாக்டீரியா கொஞ்சம், எல்லாம் அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. இது வந்து அசோஸ்பைரிலம், தழை சத்தை நிறைய கொடுக்கக்கூடியது அது கொஞ்சம், ஓகேங்களா. அப்புறமா வந்து இது வந்து சூடாமோனஸ், ட்ரைகோடர்மா வெரிடி சூடாமோனஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த தேங்காய் நாறு இதுவில் வந்து கழிவில் வந்து எதனா தீமை செய்கிற பாக்டீரியா இருந்தது அப்படின்னா, இந்த ட்ரைகோடர்மா வெரிடி சூடாமோனஸ் வந்து நன்மை செய்கிற பூஞ்சைகள் இது, அது போய் அதை அழிச்சிடும். அது ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, சரிங்களா. எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த கட்டி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு அது மேலே அப்படியே எடுத்து தூவி விடுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் இருந்தால் தான் வந்து இதை நம்ம மக்க வைக்க முடியுமா அப்படின்னு, அப்படிலாம் கிடையாதுங்க. பட் ஆனால் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதில் வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து அதில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த நுண்ணுயிரிகளை வந்து பெருக்கமடைய ஆரம்பிக்கும், அந்த பாக்டீரியாஸ் பல கோடி மடங்காக இன்னும் பெருக்கமடைஞ்சு நம்ம மண்ணை வளப்படுத்தும். அவ்வளோதான், இதை நீங்கள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதில் ஒரு ரெண்டு பொருள் இருந்தால் கூட போதும். இப்போ சப்போஸ் இப்போ சூடாமோனஸ் இருக்குது, விரிடி இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்குங்க, இல்லை பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இருக்கா அது ரெண்டு சேர்த்துக்குங்க, ஏன்னா ஒன்று இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை டெமோக்காக இப்படி காட்டுறேன், சரிங்களா. இப்போ இதில் எல்லாமே நல்லா தூவி விட்டுடுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இது மண் இல்லாத விவசாயம், அதனால தான் நான் வந்து இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் நான் வந்து மண் கலந்துருந்தேன் அப்படின்னா ஜீவாமிர்தம் மீனமிலும் பஞ்சகவியம் எதாவது ஊற்றி மண்ணை வளப்படுத்திடுவேன். இதில் மண்ணே கிடையாது, வெறும் எருவு மட்டும்தான் இருக்குது, கோகோ பிட்டு தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ரெண்டு உயிர் உரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மண்ணில் வந்து அந்த நன்மை செய்கிற பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். நம்ம மண் கலக்காதனால இந்த கோகோ பிட்டு மட்டும் இந்த எரு வச்சு பண்ணுறதுனால ஏதாவது ரெண்டு உயிர் உரங்கள் பயோ ஃபெர்டிலைசர் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்க, இப்போ எல்லாமே நிரப்பியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த க்ரோ பேக்கில் நிரப்பிடலாம். இதில் நம்ம மண்ணே கலக்கலைங்க, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து வெறும் கோகோ பிட்டு ஏதாவது ஒரு உரம், சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இதை ஃபுல்லாக நிரப்பிடலாம். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன், இதில் வந்து ஒரு 50 மில்லி மீனமிலம் கலந்துக்கிட்டேன். நல்லா கலக்கிட்டு இந்த மீனை மிளத்தை இதை அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. இது போய் இன்னும் நிறைய மக்கிற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இப்போ பார்த்துக்குங்க இப்போ எப்படி இருக்குது கலரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 25 நாள் இதை அப்படியே விடுவோங்க. பாதி நாள், ஒரு 12 நாள் கழித்து ஜீவாமிர்தம் மறுபடியும் ஊற்றினேன். 25 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக மூடாக்கு போட்டு விடுங்க, இல்லை அப்படின்னா மூடாக்கு போட முடியலன்னா நிழலான இடத்துல வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 25 நாள் ஆகிடுச்சிங்க, நல்லா மக்க விட்டுட்டேன். எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த கலர் எப்படி, இப்போ இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த நம்ம சூடாமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடி, அந்த பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் கலக்கிறதுனால அந்த பாக்டீரியாஸ்லாம் போய் அதை வந்து மாற்றி இந்த மண்ணை நல்லா வளமாக மாற்றும். எரு இருக்குது, பத்தாத்துக்கு மீனை மிளம் வேற ஊற்றி விட்டேன், நடுவில் ஜீவாமிர்தமும் ஊற்றி விட்டேன். இப்போ இதில் வாங்க நம்ம கீரையை வளர்க்கலாம். முதல்ல கீரையை வளர்த்து பார்ப்போம், அது சக்ஸஸாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் செடிகளை வைக்கிறத பற்றி பார்க்கலாம். சிகப்பு முளைக்கீரை வளர்க்கலாம் வாங்க. சிகப்பு முளைக்கீரை விதை எடுத்துக்கிட்டுங்க. அப்படியே விதையை எப்பவும் நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் கீரை போடுறீங்கன்னா கோடு போட்டு போடலாம், இல்லை விதையை லைட்டாக மேலாட்ட தூவி விட்டுட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் லைட்டாக மண்ணு தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டு வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி போட்டு சரியுது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ மண்ணில் வந்து கொஞ்சம் நன்மை செய்கிற பாக்டீரியா இருக்கணுங்க, தீமை செய்கிற பாக்டீரியா இருந்தால் அந்த வேரழுகள் பிரச்சனை வரலாம்.
இந்த மாதிரி மண்ணை தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வாங்க. கீரைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாள் மேக்சிமம் 30 நாள் சில மண்ணோட வளத்தை பொறுத்து உண்டு. சில பேர்லாம் 15-18 நாள்லேயே கீரை அறுவடை பண்ணலாம், ஏன்னா அந்த மண்ணோட வளத்தை பொறுத்து இருக்கு. கரெக்டாக ஒரு 4 நாள்லேயே எல்லா கீரையும் முளைச்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தண்ணியை லைட்டாக கையில் பிடிச்சி அப்படியே தெளிச்சிட்டு வரணும். இங்கே தான் இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, தண்ணி அப்படியே தொப்புன்னு ஊற்றிடுறாங்க. அதுவும் நான் இது வந்து கோகோபிட்டில் வெறும் மண்ணு தான், சாரி இதில் வெறும் கோகோபிட்டு எரு மண்ணு தான் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். அதனால் நான் வந்து அப்படியே தண்ணி மட்டும் அப்படியே தெளிச்சிட்டு தாங்க வந்தேன், சும்மா லைட்டாக தெளிச்சிட்டு வந்தேன். இது பாருங்கள் கரெக்டாக ஒரு 2 வாரங்க, 2 வாரத்தோட வளர்ச்சியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுக்கு ரெகுலராக எப்போ கொடுக்கறது தான் அந்த 3 விதமான பொருள், பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், மீனமில்லன்னு எப்படி வேறு வழியாக ஊற்றுறது, மேலே இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு இருப்பேன். எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா கீரை. உண்மையிலே நான் எதிர்பார்க்கலங்க இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கோகோ பிட்டு நம்மளே வீட்டில் தயாரித்து பண்ணி பார்க்கலாம், சக்ஸஸாக வந்தால் வீடியோ கொடுப்போன்னு பார்த்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த மண் பாருங்கள், மண் இல்லை சாரி இது வெறும் கோகோ பிட்டு மாட்டு தொழு உரம், மண்ணே கிடையாது இதில். ரொம்ப இலகுவாக இருக்கும். நம்ம அந்த ஒரு கீரை தண்டை பிடிச்சி மேலே இழுத்தாலே போதும் சும்மா அப்படியே இலகுவாக மேலே வந்துடுங்க. இப்போ லாஸ்ட்டாக கூட அந்த மழை வந்து என் தோட்டம் கொஞ்சம் சேதாரமாகிப்பிச்சு, காற்று வந்து நல்ல வேலை இது எதுவும் டேமேஜ் ஆகலை. ஓகேங்க இது வந்து கரெக்டாக ஒரு 3 வாரத்தோட வளர்ச்சி. கீரை சூப்பராக பசுமையாக வளர்ந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ சில பூச்சிகள் ஓட்ட போட்டாங்க, அதெல்லாம் இருக்குதாங்க செய்யும். ஆர்கானிக்காக அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி அடித்து தான் இருக்கணும். பூச்சி அடிக்காமே இருந்தது அப்படின்னா அது நான் ஆர்கானிக், அதில் கெமிக்கல் தெளிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது வந்து முளைக்கீரையிலே சிகப்பு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கீரை. வாங்க இப்போ போய் கீரையை நம்ம அறுவடை பண்ணலாம். மாடி தோட்டன்றது கொஞ்சம் கடினம்தாங்க, பட் ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வந்து பெருசு பெருசாக காய்கறி போடுங்க, தக்காளி போடுங்க, கத்திரிக்காய் போடுங்க, வெண்டைக்காய் போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல தயவு செஞ்சு ஒரு 2-3 பேகாவது வாங்கி அதில் கீரை வளர்த்து அந்த கீரையை நீங்கள் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த ஆசை வருங்க. இங்கே பாருங்கள் அப்படி பிடுங்குறேன் எவ்வளோ இலகுவாக வருது பாருங்கள். அதனால் மாடி தோட்டம் தொடங்குறவங்க முதல்ல எடுத்தவொடனே ஆரம்பிக்காதீங்க. இப்போ இந்த சீசனில் நீங்கள் கீரைகள் வளர்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வருங்க கீரைகள் எல்லாமே, சரிங்களா. ஒரு சும்மா ஒரு 2-3 குரோ பேக் வாங்குங்க, குரோ பேக் வாங்க முடியலையா ஏதாவது அந்த கேன் எடுங்க, தண்ணி கேன் எடுங்க, அதை ரெண்டாக பொழந்து அதில் எதனாவது மண், சாதாரண மண், நம்ம தோட்டத்து மண் வெளியே இருக்க பாருங்கள், அந்த தோட்டத்து மண் எடுத்துகிட்டு வந்து அதை வளப்படுத்தி கீரை வளர்த்து பாருங்கள், வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ஒரு விவசாயியாக மாறலாம் மாடி தோட்டத்தில். மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இந்த மண்ணில் எதுவுமே கலக்காமல் மறுபடியும் கீரையை போட போகிறேங்க. எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதில் எதுவுமே கலக்காமல் மறுபடியும் கீரையை போட்டு வளர்த்து இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா ஜீவாமிரதம் ஊற்றிட்டே வந்துவேன். மண்புழுக்களோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது பாருங்கள், இன்னும் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மண்ணில்லாத விவசாயம் முயற்சி பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பசுமையாக வந்திருக்கு. இதேமாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கோகோ பிட்டு இல்லைனா கூட பரவாயில்ல, சாதாரண மண் எடுங்க. நான் இந்த கோகோ பிட்டை வச்சு இதை முயற்சி பண்ணி பார்த்ததுனால இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சாதாரண தோட்டத்து மண் எடுத்து அதை வளப்படுத்தி அதில் கீரை வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே தனி தாங்க, சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதேமாதிரியே செய்யட்டும். முயற்சி பண்ணி பார்த்து அவங்களும் பயனடையட்டும். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் ஆளில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மாடித்தோட்டத்தில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.